ஓகேங்க, இது ஆட் ப்ராடக்ட்டுக்கான பேஜ். டிசைன்னா நீங்க தான் பண்ணணும், ஏன்னா டிசைன் கண்டிப்பா மறந்துட்டு இருப்பீங்க. டிசைன்னா நீங்க பண்ணுங்க. நேம், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் இருக்கணும். ஒரிஜினல் பிரைஸ் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு ஒரு செலக்ட், அதுல செலக்ட் டிஸ்கவுண்ட்ன்றது மேனடரியா இருக்கணும், ஓகேவா. பர்சன்டேஜா இல்ல ஃபிளாட்டான்னு கேட்கணும். அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும். அதுல நான் பர்சன்டேஜ்னா 10 அப்படின்னா 10% இல்ல பிளாட்னா 18 ரூபாய் அப்படின்னா என்ன, 100 ரூபாயில இருந்து 18 ரூபாய் போச்சுன்னா 82 ரூபாய் அப்படின்ற மாதிரி சேல் பிரைஸ் வந்து இங்க வரணும். ஒரிஜினல் பிரைஸ் 100 ரூபாய், ஓகேவா. 18 இது அப்படின்னா 82. இப்படி வந்து கால்குலேட் அதுவா ஆயிக்கணும், இந்த சேல் பிரைஸ்ல அதுவா ஆயிக்கணும், ஓகேவா. இந்த கால்குலேட் பிரைஸ வந்து நான் போய் எடிட்னா பண்ண முடியாது, ஓகேவா. இதுக்கு வந்து டிசேபிள் அப்படியும் ஒரு இது இருக்கு, ஓகேவா. இன்புட் டைப்லயே டிசேபிள் ஆர் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது என்னடா, இது சொல்லியே கொடுக்கல, இதெல்லாம் அதான் சொல்றேன், டாஸ்க் பண்ணும்போது பண்றது. இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படி இருக்கும்ல, அது பக்கத்துலயே ரீட் ஒன்லி ஆர் டிசேபிள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களால அதை வந்து ஜஸ்ட் பார்க்க தான் முடியுமே தவிர்த்து நீங்க அதை எடிட்னா பண்ண முடியாது. அதுக்காக கொடுக்கறதாங்க, ஓகேவா. இது ஒரு பெரிய மெக்கானிசம்னா கிடையாது, ஓகே. நேம், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், இது இதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் 255 கேரக்டர்ஸ் தான் இருக்கும், 255 கேரக்டர் தான் இருக்கும். வேற எதாவது மிஸ் பண்ணட்டுமா? அவைலபிள் ஆஃபர் அவர்லாம் தேவையில்ல சாமி. ஓகே, 1, 2, 3, 4, 5. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா மேக்சிமம் குவான்டிட்டி, மேக்சிமம் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அதாவது என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, என்னன்னா இப்ப டீ பிளேட் இருக்கு. அந்த டீ பிளேட் என்கிட்ட 10 தான் இருக்கு, ஓகேவா. 10 தான் இருக்கு அப்படின்னா 10 அப்படின்னு நான் போட்டுருவேன், ஓகேவா. நீ ஆட் பண்ணும் போது, ஓகேவா, எதை பேஸ் பண்ணி, ஓகே, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடும். ஆட் ப்ராடக்ட், ஃபீல்ட் நேம், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், ஒரிஜினல் பிரைஸ், டிஸ்கவுண்ட் செலக்ட் பாக்ஸ் செலக்டா வரணும். ஏதாவது ஒண்ணு, எல்லாமே மேண்டட்டரி தான். அதுல சேல் பிரைஸுக்கு வந்து மேண்டட்டரி வைக்க தேவையில்லை, ஏன்னா நீ இதை சூஸ் பண்ண உடனே கால்குலேட் ஆகி வந்துடணும். டிசேபிள் ஆர் ரீட் ஒன்லி யூஸ் பண்ணணும். மேக்சிமம் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்கும், ஓகேவா. இந்த ஆட் ப்ராடக்ட் கொடுத்த உடனே இது என்ன செய்யணும் அப்படின்னா, நீ இங்க கொடுக்கற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இன்னொரு பேஜுக்கு வந்துடும், இன்னொரு பேஜுக்கு வந்துடணும். வந்துட்டு எனக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் ஆடா இல்ல ஆல்ட் ஷிஃப்ட் எஸ் விண்டோ ஷிஃப்ட் எஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் விண்டோஸ் ஸ்னைப்பிங் டூல் ஒர்க் ஆச்சு. சரி ஓகே, என்ன பண்ண போறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம்னு நினைச்சேன் இந்த இமேஜ். நெக்ஸ்ட் இங்க ஆட் ப்ராடக்ட் கொடுத்த உடனே இந்த டீடைல் எல்லாமே இது வந்து index.html ஃபர்ஸ்ட் ஃபைல் இது, ஓகேவா. அடுத்தது ப்ராடக்ட் info.html. நீங்க இத ஆட் ப்ராடக்ட் கொடுக்கும் போது எனக்கு இந்த product.info.html க்கு வந்துடும். வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா இதே மாதிரி வியூல இருக்கணும், ஓகேவா. இதே மாதிரி வியூல இருக்கணும். இதுல அடிஷனலா என்ன இருக்கணும் அப்படின்னா
எப்படி இருக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க காமிச்சிட்டு பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இங்க நான் பிளஸ் கிளிக் பண்ண அது ஆட் ஆகிட்டே இருக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்க ஆட் ஆகிட்டே இருக்கணும் மைனஸ் கிளிக் பண்ணா வந்துகிட்டே இருக்கணும் மைனஸ் வந்து ஜீரோக்கு கீழே இருக்கக்கூடாது மினிமம் ஒரு ப்ராடக்ட் ஆச்சும் இருக்கணும் ஓகேவா மினிமம் ஒரு ப்ராடக்ட் மேக்சிமம் எத்தனை ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கணும் சரி அப்ப 10ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க என்ன சொல்றாங்களோ அவ்வளவுதான் அதை தாண்டி போக கூடாது ஓகேவா மேக்சிமம்ன்றது 10 வரைக்கும் போலாம் 11 வந்துச்சுன்னா மேக்சிமமாவே அலோட் குவான்டிட்டி வந்து அலோட் குவான்டிட்டி வந்து 10 தான் அப்படின்றது சோ இட் மே டிஃபர் ஓகேவா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி அது மாறும் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது நான் 10 ஆட் பண்ணுவேன் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது 5 தான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா உன்னால 5 வரைக்கும் தான் நீ கிளிக் பண்ண 5 வரைக்கும் தான் அது இன்க்ரிமெண்ட் ஆகும் 6th வரும்போது அது என்ன சொல்லிட்டுனா மேக்சிமம் அலோட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி வரும் புரியுதா இங்க ஆட் பண்ற டீடைல்ஸ் செகண்ட் பேஜுக்கு வரணும் இங்க இந்த கார்ட் பேஜ் இந்த இது இருக்கும் கிளிக் பண்ண டீடைல்ஸ் இதுக்கு ஏத்த மாதிரி ஆட் ஆகும் நெக்ஸ்ட் கார்ட் அப்படின்னு ஒரு பேஜ் ஓகேவா இந்த பேஜ் தான் கார்ட் HTML இந்த கோ டு கார்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் டீடைல்ஸ் வரும் கம்ப்ளீட் டீடைல்ஸ்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு கோ டு கார்ட் இதோ இருக்கு பாத்தீங்களா பிரைஸ் 1க்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது டோட்டல் அமௌண்ட் இதே மாதிரியே காட்டணும் இங்க இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரியே காட்டணும் எந்த பேஜ்ல அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் காட்டும் இது இமேஜ் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் அந்த பிரைஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பேஜ் அதை மட்டும் கொஞ்சம் ரிபீட் பண்ணுங்க இப்ப ஒரிஜினல் பிரைஸ் கோடிங் வைஸ் கேக்குறேன்னு நினைக்கிறேன் அங்கே போயிரு இங்க உன்னால என்டர் பண்ணவே முடியாது வேணா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இங்க ரீட் ஒன்னு கொடுத்துட்டு ட்ரை பண்ண முடியல இப்ப டிசேபிள் இங்கேயுமே அப்படிதான் இருக்கும் ஓகேவா சரி இது எதுக்காக அப்படின்னா இதுதான் சேல் பிரைஸ கால்குலேட் பண்ற இப்ப ஒரிஜினல் பிரைஸுக்கு வந்து என்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் ஒரு செலக்ட் வச்சுக்கோ ஒரு இது வச்சுக்கோ அப்படின்னு உங்களுக்கு காண்டி ஒரு இங்க சரி ஓகே
சரி, நான் உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப இந்த இது செலக்ட் பண்ணோம்னா ஒரு இன்புட் டைப் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும், அது எப்படி பண்றதுன்னு தெரியுமா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹலோ, நம்ம டிஸ்ப்ளே நல்லா கொடுத்துறோம். என்டர் டிஸ்கவுண்ட் நான் இங்க பாரு பாலா இப்படி இருக்கா. இப்ப நான் பர்சன்டேஜ் அப்படின்னு செலக்ட் பண்றேன்னா இது இனிஷியலா இருக்கக்கூடாது, ஓகேவா? அது என்ன ஏதுன்றது நீயே பார்த்துக்கோ, இல்லைன்னா பாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போய் பாரு, இல்லைன்னா குரூப்ல கேளு, ஓகேவா? இப்ப நான் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணும் போது இங்க வந்துடும், ஓகேவா? இதுக்கு மேல ஒரு இன்புட் டைப் இருக்கும், அதுதான் என்ன அப்படின்னா என்டர் இப்ப நான் இங்க 150 ரூபாய் அப்படின்னு சொல்றேன், 150 ரூபான்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா செலக்ட் பண்ணும் பர்சன்டேஜா பிளாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளாட் 50 ரூபாய் அப்படின்னு நான் சொல்றேன், பிளாட் 50 ரூபாய் சொல்றேன். இங்க நான் 50 டைப் பண்ணிட்டு வெளியே வரும்போது எனக்கு சேல் பிரைஸ் பிரைஸ் இருக்கா, சேல் பிரைஸ் எவ்வளவு வரணும் நீங்க சொல்லு பாலா. ₹100 சொல்ல முடியாது 50% 75% 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
ரெண்டாவது ஒன்னு கெட் அந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுல வேல்யூவை ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ என்ன வருது அங்க செட் பண்ணிடும், அவ்வளவுதான். புரியுதா புரியுதா இல்ல குழப்புதா? சோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இதை நான் ஆட் கொடுக்கும் போது இஃப் எல்லாமே கரெக்டா சேமா வேலிடேஷன் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்ல இருந்து ப்ராடக்ட் இன்ஃபோ டாட் ஹெச்டிஎம் எடுத்து அது மூவ் ஆகும். மூவ் ஆகும் போது இங்க கொடுக்குற எல்லா டீட்டெயிலும் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல காட்டணும். இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் நான் பிளஸ் கிளிக் பண்ணும் போதும் சரி மைனஸ் கிளிக் பண்ணும் போதும் சரி என்னுடைய மேக்ஸிமம் குவான்டிட்டியை தாண்டி போகக்கூடாது. புரிகிறதா? இது ஏதாவது டவுட் இருக்கா? ஏ என்ன